हाय फ्रेंड्स वेलकम टू आरके क्रिएशन इनकी वीडियो नाम पाकपरना तेनिमले मुर्गर व्लॉग पाकपर सो वीडियो स्किप पारेंगे वीडियो पाटेट वीडियो पिछड़ी लाइक पड़ेंगे शेयर पड़ेंगे आरके क्रिएशन चैनल फर्स्ट टाइम पाक्री सब्सक्राइब पड़ो वांग फ्रेंड्स वीडियो कोलाम நமக்காரு காருக்குள்ள யாரு ஆர்கி கிரியேஷன் ஃபேமிலி இப்போ வந்து நம்ம வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற தேனிமலை கோயிலுக்கு வந்திருக்கோம் மலைக்கோயில் தேனிமலைக்கு வந்திருக்கோம் இதில் இந்த கோயிலில் வந்து நிறைய சிறப்பு இருக்குது இது வந்து இந்த மலையை சுற்றி நிறைய தேன் கூடு இருக்குமா அதனால தான் அந்த தேனை எடுத்தே வந்து இங்கே இருக்க முருகருக்கு தேன் அபிஷேகம் பண்ணுவாங்களாம் அதனால் ரொம்பவே சிறப்பு இந்த கோயில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ தேனிமலை வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படியே வந்து படி வந்து நம்ம எண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிடலாம் எவ்வளோ படின்னு நான் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்குது பக்கத்துலேயே இருக்குது மலைக்கு கீழே வந்து விநாயகரோட சன்னதி வச்சுருக்காங்க நம்ம அதை பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ மலை ஏற ஆரம்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கோயிலோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெல்கம் டு அவர் சேனல் ஆர்கே கிரியேஷன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கோயில் அதாவது முருகனுடைய கோயில் ஒன்று அது அது அதுதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அதாவது புதுக்கோட்டையிலேருந்து பொன்னமராவதி போகிற வழியில் இருக்குது ஸோ இந்த ஆக்சுவலாக வந்து ஒரு குன்று அவ்வளோதான் அது வந்து மலை குன்று இதில் வந்து அழகாக ஒரு கோயில் அதான் வந்து தேனிமலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமான கோயில் இதில் வந்து நிறைய சிறப்புகள் இந்த கோயிலில் வந்து ஒரு ஒரு முருகன் கோயிலையும் ஒரு சிறப்பு இருக்க மாதிரி இந்த முருகன் கோயிலையும் நிறைய சிறப்புகள் இருக்குது இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன் தேனிமலை அப்படின்னு வந்தது பேர் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மலையை சுற்றி இந்த குன்றத்து சுற்றி இருக்கிற மரங்கள் பாறைகள் எல்லாத்துலேயும் வந்து தேனி வந்து நிறைய கூடு கட்டி அந்த தேனியை வந்து சேர்த்துக்கிட்டே இருக்குமா அந்த தேனை எடுத்து தான் பழைய காலத்தில் வந்து அந்த முருகனுக்கு அபிஷேகமே பண்ணியிருக்காங்க ஸோ வெளியில் வந்து இது எதுவும் வாங்காமல் அந்த தேனை எடுத்து தான் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து இதுக்கு தேனிமலை அப்படின்னு ஒரு பேர் இன்னொன்று வந்து இந்த மலையை சுற்றி நிறைய மூலிகை நிறைய மூலிகை செடிகள் இருக்குது அது மாதிரி நிறைய அது இது என்ன சொல்கிறதுன்னா அந்த ஊற்று சொல்லுவாங்களே அது மாதிரி தண்ணீர் அது வந்து நிறைய இடத்துல இருக்குது அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே அதாவது இந்த மலை வந்து ஃபுல்லாகவே வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு குளுமையாக தான் இருக்கும் ஆமாம் இதுக்கு வந்து பழைய இதில் வந்து கொஞ்சம் படி வந்து பாறையிலே செதுக்கியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இப்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு 290 படி புதுசாக கட்டியிருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வயசானவங்களுக்கு போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் பழைய பாறையில் செதுக்கியிருக்க படிகளில் வந்து நிறைய சிறப்பு அதில் வந்து நம்ம மத்தியானம் 12 மணி 1 மணிக்கு ஏறினா கூட நம்மளுக்கு அந்த சூடே ஃபீல் பண்ண முடியாது உணர முடியாது ஏன்னா அவ்வளவு குளிர்ச்சி ஏன்னா நிறைய நீரோடைகள் நிறைய தண்ணி ஊற்று இருக்கிறதுனால எப்போவுமே வந்து குளுமையாக இருக்கும் அது மாதிரி அதை ஃபீல் பண்ண முடியும் அந்த சூடே வந்து நமக்கு தெரியாது அது மாதிரி ஒரு சிறப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மலையில் வந்து நிறைய சித்தர்கள் வாழ்ந்துருக்காங்க நிறைய சித்தர்கள் வாழ்ந்துருக்காங்க ஒரு சில பேர் அங்கேயே வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க அதனால் நம்மளுக்கு வந்து அந்த பழனியில் வந்து போகர் இருந்தார் இல்லையா அது மாதிரி இதில் வந்து நிறைய சித்தர்கள் இருக்காங்க எப்போவுமே வந்து நம்மளுக்கு பெரிய நிறைய விசேஷமான கோயிலில் வந்து சித்தர்களுடைய சமாதியில் தான் வந்து அந்த மூல விக்கிரகமே இருக்கும் பழனியில் வந்து போகரில் இருக்கும் அது மாதிரி நம்ம எல்லா பெரிய பெரிய கோயில்லையும் ஈவன் திருப்பதியில் கூட சரியான பேர் தெரியல மகாமுனியதோ ஸோ அது மாதிரி ஒரு ஒரு அந்த அவங்களுடைய பவர்னால தான் வந்து அது அவ்வளோ வைப்ரேஷனாக இருக்குது அது மாதிரி இந்த கோயில் வந்து ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கும்
இந்த கோயிலோட மூலஸ்தானத்தில் இருக்க சிலை வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து கண் சம்மந்தப்பட்ட நோய்க்கு வந்து இந்த முருகனை வந்து நம்ம தரிசித்தோம் அப்படின்னா ரொம்ப பலன் இருக்கும். அவசியமாக நம்ம போய் பார்க்க வேண்டிய முருகனுடைய கோயில்களில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள், ரொம்ப விசேஷமான கோயில். வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஸ்பீச் கேட்டுன்னு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலில் நிறைய சிறப்பு இருக்குது. எனக்கு வந்து இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து விநாயகர் சன்னதி பார்த்தாச்சு, இப்போ நம்ம வந்து மலை ஏற ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மலை ஏறியாச்சு, இப்போ ஒரு சின்ன முருகர் பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம், வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம், சக்தியின் பிள்ளை சரவண முத்துக்கு எத்தனை அலங்காரம், சித்தம் போற்றும் சிவனார் பிள்ளைக்கு எத்தனை அலங்காரம், குழந்தை அலங்காரம் கோடி புன்னகை கூடிடும் அலங்காரம், எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம், சக்தியின் பிள்ளை சரவண முத்துக்கு எத்தனை அலங்காரம், மழை அலங்காரம் மங்கைய தலாட்டி மகிழும் அலங்காரம், சிறுவன் அலங்காரம் சிவனுக்கு மந்திரம் செப்பும் அலங்காரம், குமரன் அலங்காரம் கோதையர் இருவர் கொஞ்சம் அலங்காரம், வேலன் அலங்காரம் வேல் கொண்டு சூரனை விழுத்தும் அலங்காரம், எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம், சக்தியின் பிள்ளை சரவண முத்துக்கு எத்தனை அலங்காரம், வேடன் அலங்காரம் வேல்விழி வள்ளியை விரும்பும் அலங்காரம், விருத்தன் அலங்காரம் விநாயகர் துணையின் வெற்றி அலங்காரம், அரசன் அலங்காரம் அனைத்து செல்வமும் அழிக்கும் அலங்காரம், ஆண்டி அலங்காரம் ஆசையை நீக்கிய அழகு அலங்காரம், எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம், சக்தியின் பிள்ளை சரவண முத்துக்கு எத்தனை அலங்காரம், சந்தன அலங்காரம் சகல புகழையும் தந்திடும் அலங்காரம், திருநீரு அலங்காரம் தீவினை போக்கிடும் திவ்ய அலங்காரம், மலர்கள் அலங்காரம் மங்களம் தருகின்ற மகிழ்ச்சி அலங்காரம், திருமண அலங்காரம் தேவியர் இருவர் திருப்பூட்டும் அலங்காரம், எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம், சக்தியின் பிள்ளை சரவண முத்துக்கு எத்தனை அலங்காரம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.